ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பதி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்பதி அப்டேட்டில் இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட்டு புக்கிங் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதத்துக்கு ரூம்ஸ் புக் பண்ணுறாங்க இன்றைக்கி, அதை பற்றி பார்க்க போகிறோம். திருமலா ரூம்ஸ். அதே மாதிரி ஜூலை மந்த்துக்கு தரிசன டிக்கெட் ஒரு 3 நாள் இருக்குது, அதை புக்கிங் 500 விஷல் சேவா தரிசனம் இருக்குது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கோவிட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா கேட்கலையான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இலவச தரிசனம் எவ்வளோ நேரம் ஆச்சு, சாமி தரிசனம் பார்க்க 300 சிறப்பு தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் அங்கே ஓவரால் வந்து தரிசனம் பார்க்கறதுக்கு ஆக முடியுது, இப்போ ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணால் என்ன பெனிஃபிட் இருக்குது, இது எல்லாத்த பற்றியுமே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சா பாருங்க. நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ கண்டிப்பாக லைக் போடுங்கள், லைக் போட தான் பல பக்தர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். உங்கள் ஆதரவில் இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கோவிட் சர்டிஃபிகேட், திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக கோவிட் சர்டிஃபிகேட் பற்றி அவங்க எதுவுமே கேட்குறதில்ல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. உங்களோட சேஃப்டிக்கு நீங்கள் மாஸ்க் போட்டுக்கலாம், அவங்க வந்து எந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டோ நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டோ செக் பண்ணுறதே கிடையாது, ஓகேங்களா? அதை விட்டுடுங்க. எல்லாருமே அதை தொடர்ந்து கமெண்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதனால தான் ரீப்ளேவாக நான் சொல்லிட்டுருக்கேன். அதுக்கு அடுத்தது இலவச தரிசனம். நேற்று இலவச தரிசனம் வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமான மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு, திடீர்னு 12-15 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுன்னு நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு தொடர்ந்து 3 நாள் பக்தர்கிட்ட சொல்லிட்டாங்க என்கிட்ட, 12-15 மணி நேரம்ன்ற ஒரு கணக்கில் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12-15 மணி நேரம் இலவச தரிசனத்தினால குடோனில் மட்டும்தான் வச்சுருக்காங்க, கோசம் லாங் லைன் நிற்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. வெள்ளி, சனி, ஞாயர் இந்த 3 நாள் தான் லாங் லைன் நிற்குது, மற்ற நேரங்களில் வந்து லாங் லைனில் எது நிற்கிற நார்மல் லைனிங் மாதிரி தான் இருக்குது. 300 சிறப்பு தரிசனம் 2.5 மணி நேரம் ஆயிருக்குங்க, 1/2 hour குடோனில் வச்சுருக்காங்க, சில பேருக்கு 3.5 மணி நேரம் கூட ஆயிருக்கு. அந்தந்த நேரத்தை தகுந்த மாதிரி மாறுமே கோசம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. 300 சிறப்பு தரிசனம் 3.5 மணி நேரம், ஓகேங்களா? திருமலா ஆஃப்லைன் ரூம்ஸ் காலையில் போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இயர்லி மார்னிங் காலையில் 5:30 மணிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, காலையில் மட்டும்தான் கிடைக்கும், ஈவினிங்கில் கிடைக்கல. காலையில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக திருமலா ரூம்ஸ் 99% இயர்லி மார்னிங் கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்தது 300 சிறப்பு தரிசனம் ஜூலை மந்த்துக்கு ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு, ஓகேங்களா? வேறு என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, ஜூலை மந்த்துக்கு விக்ஷல் சேவா தரிசன் 500 விக்ஷல் சேவா தரிசன் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. அது வந்து இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, 8/7/2022 காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இதுலேயுமே புக் பண்ணிக்கலாம். அதாவது 2 தரிசனம் அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா? 2 தரிசனம் அட்டன் பண்ணலாம், அதில் ஆதார் கூட்டத்தின்னா இல்லை ஓட்டர் ஐடி கொடுங்க, வேறு ஒன்று டைம் மட்டும் அதுக்கு எதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வித்தியாசம் கொடுத்து போடுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. 2 தரிசனமும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்தது செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது, அதில் ஒரு 6 நாள் கடைசியில் அவங்களே திருமலாவை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ரிலீஸ் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஃபில்லாக இருக்குது, மீதி நாட்கள் எல்லாமே செப்டம்பர் மாதத்தில் அவைலபிலிட்டி இருக்குது. யாருன்னா புக் பண்ணால் புக் பண்ணிக்கங்க. திருமலைக்கு செப்டம்பர் மாதம் இலவச தரிசனம் போகிற பிளான் எனக்கு இருக்குதுன்னா, நீங்கள் திருமலை ரூம்ஸாக நீங்கள் இப்போயே பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். 100 ரூபா கேஷுவல் டெபாசிட், 200 மொத்தம். நீங்கள் என்ன டேட் போகிறீங்களோ அது இப்போயே பிளாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அப்போ போகும்போது அந்த நீங்கள் அந்த ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அலாரமாக. அப்போ ரூம் கிடைக்காது, எப்பவுமே 2-3 மாதம் முடிதான் பிஃபோராக விடுறாங்க ரூம்ஸ் எல்லாமே. நீங்கள் அந்த போல் யூஸ் பண்ணிக்கங்க. அந்த நாளில் தரிசன டிக்கெட் வேணாலும் இப்போயே பிளாக் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒரு 300 தரிசன டிக்கெட்டில் ஒரு 3-4 நாள் பிளாக் இருக்குது, அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க நிறைய பக்தர்கள் கேட்குறீங்க. அதனோட அப்டேட் வந்து இந்த மந்த் லாஸ்ட்டில் தாங்க வரும், 28-29 கிட்ட எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வரும், வந்தால் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நம்ம கூட சேனலில் டச்சில் இருங்க, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்குண்டான திருமலா அகாமடேஷன் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சிங்க. திருப்பதி அகாமடேஷன் வேணால் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டான திருப்பதி அகாமடேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுவுமே இந்த மாத கடைசியில் தான் வரும். அதனோட அப்டேட்டையும் வந்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு கேட்குறீங்க. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தாங்க வரும், இந்த மாதம் வரதுக்கு 99% வாய்ப்பு கிடையாது. அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கடைசியில் இல்லை ஃப்ரெண்டில் என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது, வந்தால் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அதனோட அப்டேட் எதுவுமே கிடையாது, அக்டோபர் மாதத்துக்கு டிக்கெட்டை பற்றியும் கிடையாது, ரூமை பற்றியுமே கிடையாது, அப்டேட் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் திருமலையில் நேற்று நைட்லேருந்து லைட்டாக மழை பெய்யுது, தரிசனத்துக்கு போகும்போது கூட என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்துக்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எல்லாமே அக்சசரியாக கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. கொஞ்சம் தரிசனம் பார்த்துட்டு வந்து உங்களோட அனுபவங்களை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன் உங்கள் அனுபவங்களை நான் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்கள் அனுபவங்களில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணும்போது இது மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் நம்ம வீடியோ பார்ப்பாங்க, அப்போ உங்கள் கமெண்ட் செக்ஷனில் படிக்கும்போது நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜ் கொடுக்க முடியும். நானும் நிறைய அப்டேட்டான மெசேஜ் நைனாக கொடுத்தா நிறைய பக்தர்களுக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா? அடுத்தது
திருமலையில் ஆஃப்லைன் ரூம் வாங்குறதுக்கு என்ன கொண்டுட்டு போகணும். திருமலை ஆஃப்லைன் ரூம்ஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் போனோம், நான் ஃபஸ்ட்டு சொன்ன போல் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் மட்டும் போதும். யாருன்னா ஒரு நபர் போனால் போதும், எல்லாருமே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் போய் உங்கள் ரூம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு 10-30 minutes உங்கள் எஸ்எம்எஸ் வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு, எந்த ரெஸ்ட் ஹவுஸும் ரீச் ஆகும். அந்த ரெஸ்ட் ஹவுஸில் போயிட்டு நீங்கள் அந்த எஸ்எம்எஸை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பை கொடுப்பாங்க, அதை காமிச்சு நீங்கள் ரூம் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் அதனோட ஃபார்மெட். திருமணி சிஆர் ஆஃபீஸர்தெல்லாம் அங்கேயே முடிச்சிடலாம். திருமலா ஆன்லைன் ரூம்ஸ் புக் பண்ணவங்க எல்லாருமே முதல் அலிப்பிரி செக் போஸ்ட்டில் ஸ்கேன் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 2 months வந்து திருமலையில் உள்ள சிஆர் ஆஃபீஸரை போய் தான் ஸ்கேன் வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் செக்இன் டைம் படி போய் சிஆர் ஆஃபீஸர் ஸ்கேன் வச்சிங்கன்னா ஒரு 15 minutes அதிகபட்சமாக 15 minutes உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடுது எந்த இடத்துல ரூம் அலோகேட் ஆயிருக்குன்னு. ஆன்லைன் ரூம் புக் பண்ணவனும் சிஆர் ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும், அங்கே போனால் தான் உங்களுக்கு கிடைக்கும். திருப்பதி ஆஃப்லைன் ரூம்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, சில நேரம் 4:30 கூட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லிமிட்டேஷன், எவ்வளோ ரூம்கள் இருக்கோ அதை பொறுத்து தான் கொடுப்பாங்க. அங்கே ஆதார் கார்டு மட்டும்தான். நீங்கள் எந்த காம்ப்ளெக்ஸ், விஸ்னிவாசம், சீனிவாசம், கோவிந்தராஜசாமி சத்திரம், அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் மாதவரம் கெஸ்ட் ஹவுஸ், டொல்லப்பா கார்டன், இந்த இடங்களில் எந்த இடம் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ரூம்ஸ் வாங்கிடலாம். ஓகேங்களா? அதே ஆன்லைன் ரூம்ஸ் அந்த ரெஸ்ட் ஹவுஸில் எந்தெந்த ரெஸ்ட் ஹவுஸில் புக் பண்ணுறீங்களோ 24 hours கவுண்டர் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் இப்போ உங்கள் அந்த ஸ்லிப்பை காமிச்சு நீங்கள் ரூமை அலோகேஷன் வாங்கிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நடைபாதை. நடைபாதைன்னா அலிப்பிரி நடைபாதை, ஸ்ரீவாரி நடைபாதை, 2 நடைபாதையும் திறந்திருக்கு. அலிப்பிரி நடைபாதையானது காலையில் 4 மணிலேருந்து நள்ளிரவு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதையானது காலையில் 6 மணிலேருந்து பொழுதுக்கு 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அலிப்பிரி நடைபாதை 9 கிலோமீட்டர் ஆகும், ஸ்ரீவாரி நடைபாதை 6 கிலோமீட்டர் ஆகும், 2 கிலோமீட்டர் ஆகும். ஸ்ரீவாரி நடைபாதைக்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் பேருந்து இயங்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக நான் வச்சுங்க. இது எல்லாத்துக்குமே பேருந்து இயங்குது. நிறைய பக்தர்கள் அதை கேட்குறீங்க, அவ்வளோதான் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குற லக்கேஜை, திருப்பதியில் கொடுக்குற லக்கேஜை திருமலைக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் செப்பல்ஸ் போடலாமனு கேட்குறீங்க, 99% செப்பல் போடக்கூடாதுங்க, செப்பல் இல்லாமல் தான் போகணும். நிறைய பேர் கல்புரம் கொளுத்தலாமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக கொளுத்தலாம், அதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. அது எல்லாமே நார்மலாக நீங்கள் எப்போ பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். நடைபாதைக்கு போகும்போது தரிசன டிக்கெட் கட்டாயம் கிடையாது. நீங்கள் 300 தர்ஷன் டிக்கெட் வச்சுனா தான் போக முடியும். இல்லை நடைபாதைக்கு தனியாக தரிசன டிக்கெட் எடுக்கணுமா, நான் புதுசாக போகிறேன்னு கேட்குறீங்க, யாருக்குமே நடைபாதை தரிசன டிக்கெட்டே தேவையில்லைங்க. நடைபாதையில் நீங்கள் வாங்க தரிசனத்துக்கு போகலாம். முதல் நடைபாதையில் போகும்போது லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடைபாதையில் தரிசன டிக்கெட் தருவாங்க நடுமுத்தியாக. அந்த நடுமுத்தியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போனால் சாமி தரிசனம் சீக்கிரமாக பார்த்துடலாம். இப்போ அந்த நடைபாதை தரிசன டிக்கெட் மட்டும்தான் தரத்தில், தப்பாக மீன் பண்ணிக்கிறீங்க எல்லாருமே. அந்த நடைபாதை தரிசன டிக்கெட் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நடைபாதையில் போகும்போது தரிசன டிக்கெட் 300 திவ்ய தர்ஷன் டிக்கெட் சொல்லுவாங்க. நீங்கள் 300 தரிசனுக்கு அப்புறம் உங்களுக்கு பிஃபோராக விட்டு. இப்போதைக்கு அந்த நடைமுறை எதுவுமே லைவில் இல்லை, அது அப்டேட் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேருந்து மார்க்கமாக திருமலை டு திருப்பதி போகிறீங்கன்னா லாஸ்ட் பஸ் டைம் 11:30 திருப்பதி டு திருமலை, திருமலை டு திருப்பதி லாஸ்ட் பஸ் 11:30. காலையில் ஃபஸ்ட்டு பஸ் 2:45-3 எடுப்பாங்க. நீங்கள் கார் மார்க்கமாக வரீங்கன்னா 11:30 வரைக்கும் திருமலையில் அலோவ் பண்ணுவாங்க. காலையில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டைம் வந்து 3:00. இதை மட்டும் நான் வச்சுங்க. அதாவது நைட்டு 12:00 நள்ளிரவு 12:00 அதிகாலை 3:00 வரைக்கும் மூடி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மூடி இருக்கும். விலங்கு நடமாட்டத்துக்கோசம் அந்த 2 மணி நேரம் கேப் விடுறாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லட்டுவை பற்றி கேட்குறீங்க, லட்டு வந்து அன்லிமிட்டட் லட்டு தாங்க தந்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் சில நாட்களில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழம போல் அதிக கூட்டம் வந்தால் மட்டும்தான் அன்றைக்கி லட்டு, குறைவான லட்டு எவ்வளோ லட்டு இருக்கோ அது லிமிட்டேஷன் கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டாக் லிமிட்டை கணக்கு பண்ணி லட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும்தான் லட்டு கணக்கில் இருக்குது. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து அன்னப்பிரசன டைமிங்ஸ், அன்னப்பிரசன டைமிங் சென்டர் பார்த்தீங்கன்னா காலையில் 8:00 10:30 வரைக்கும் டிஃபன் ஓடும், 10:30 நைட்டு 10:30 வரைக்கும் லஞ்சு ஓடும். இதான் அன்னப்பிரசன டைமிங் சென்டர். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கூட்டம் கொஞ்சம் லைனில் போகிற மாதிரி இருக்குது. மற்ற நேரங்கள் எல்லாமே உடனே போய் சாப்பிட்டு வந்தாலும் அந்தளவுக்கு கூட்டம் எதுவுமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்ரீவாரி புஷ்கர்ணி குளம் ஓப்பனான்னு கேட்குறீங்க, ஸ்ரீவாரி புஷ்கர்ணி குளம் ஓப்பன் தாங்க. சில டைமில் மட்டும் க்ளோஸ் பண்ணுறாங்க, சில நாட்களில் க்ளோஸ் பண்ணுறாங்க, சில நாட்களில் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. நைட்டில் 24 hours மேக்ஸிமம் ஓப்பனில் தான் இருக்க மாதிரி இருக்குது. புஷ்கர்ணி குளம் வேணாலும் இந்த அலாரமாக யூஸ் பண்ணிக்கலாம். லாக்கர் ஃபெசிலிட்டி திருமலையில் 24 hours கொடுப்பாங்க. லாக்கர் ஃபெசிலிட்டி வேணால் நீங்கள் 24 மணி வாங்கலாம். லாக்கர் ஃபெசிலிட்டி வாங்குறதுக்கு உங்கள் ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் தேவைப்படும், வேறு எதுவும் அதில் உங்களுக்கு தேவைப்படாது. ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. லாக்கர் ஃபெசிலிட்டி சிஆர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் மாதவ நிலையம் இருக்குது, இதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த இடங்கள் எல்லாமே. ஓகேங்களா? இதுக்கு மேலே நீங்கள் தரிசனத்துக்கு போனால் உங்கள் அனுபவம் நான் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்தாலும் நம்ம சேனல் டெலிகிராம் குரூப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உடனே ரீப்ளை பண்ணுறேன். வேறு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ரீப்ளை பண்ண பார்க்குறேன். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.